வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்குல முதல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.22 பார்க்கலாம். பாருங்க, f(x) = 3x - 2, g(x) = 2x + k மற்றும் f(g) = g(f) எனில் k இன் மதிப்பை காண்க அப்படிங்க கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ f(g) என்னன்னு கண்டுபிடிக்கலாம். f(g) g னா g(x) னு எடுத்துக்கலாம். So, f of g of x oda value inna 2x plus k. 2x plus k equal to f of x na enna potrukanga, f of x na 3x minus 2 nu kuduthirukangala. Appo inga x ku badala 2x plus k nu apply pannom. Inga enna irukku 3, x ku badala enna apply pannom 2x plus k minus 2. Okay va, idu appadi irukku. Appra solve pannikalam. Adutha g of f கண்டுபிடிக்கலாமா? சோ g of f, f னா f of x எடுத்துக்கோம். சோ g of f of x ோட வேல்யூ என்ன இருக்கு? 3x - 2 அப்படிங்க இருக்கு. ஈக்குவல் டு இது இப்போ g of x ஃபார்மட்ல வந்துருச்சு. இப்போ g of x னா என்ன? 2x + k. 2x, x இருக்குற இடத்துல என்ன இருக்கு? 3x - 2 இருக்கா? அதை எழுதிக்கிறோம். 3x - 2 + k. ஓகே, அப்புறம் இங்க ரெண்டு ஈக்குவல் னு கொடுத்திருக்காங்களா? f of g is equal to g of x, g of f னு கொடுத்திருக்காங்களா? f of g is equal to g of f, therefore ரெண்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 3 into 2x plus k minus 2 is equal to 2 into 3x minus 2 plus k. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப் பண்ணுறேன். 6x 3 இன்ட்டு கே 3k ப்ளஸ் 3k மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 3 6 6x 2 2 4 மைனஸ் 4 இந்த ப்ளஸ் கே அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் 6x இருக்குது, இங்கேயும் 6x இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே 3k மட்டும் இருக்கட்டும், இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே இருக்கிற கேவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிற கே வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த 2 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2 ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே சைட்லேயே போட்டுடும் பாருங்கள். 3k மைனஸ் கே 2k கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு பக்கம் 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேவோட வேல்யூ மைனஸ் 1. ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.